Hi friends, welcome back to my channel hashtag forest vlogs. இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்து கேரளாக்கு ஒரு 3 days வந்து ட்ரிப் போயிருந்தோம். First and second day வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கேன் நாங்க எங்கெல்லாம் போயிருந்தோம்னு சொல்லிட்டு. இது வந்து day 3. Day 3 ல வந்து நாங்க athirapally waterfalls and vazhachal waterfalls வந்து பார்த்தோம். சோ இந்த day 3 ஓட லாஸ்ட் லொகேஷன் வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்க போறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா தும்பூர்முழி டேம் garden தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இதுக்கு வந்து நம்ம செப்பரேட்டா வந்து entry ticket வந்து எடுக்கணும். இதோட என்ட்ரி டிக்கெட் என்ட்ரி ஃபீஸ் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ்க்கு வந்து 20 ரூபீஸ், சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 15 ரூபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த தும்பூர்முழி கார்டனில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை பார்க் இருக்குது, சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது, இது மட்டும் இல்லாமல் ஹேங்கிங் பிரிட்ஜ் வந்து இருக்குது. நீங்கள் என்னோடய சேனல் இப்போ தான் நியூவாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம இப்போ தும்பூர்முழி கார்டன் எப்படி இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இந்த கார்டனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குற இடமே வந்து பட்டர்ஃப்ளை பார்க்காக தான் இருக்கும். அந்த பட்டர்ஃப்ளைஸ்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நம்ம பக்கத்தில் போய் நின்று பார்க்கும்போது அந்த பட்டர்ஃப்ளைஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி சில செடி வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த செடியை சுற்றியே தான் நிறைய பட்டர்ஃப்ளைஸ் வந்து இருந்துச்சு. நீங்களே வீடியோவில் பார்க்கலாம். இங்கே வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களோட சேனல் வந்து AIB தமிழ். அந்த சேனலோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த கார்டன் வந்து நல்லாவே நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் இன்னுமே என்னோடய கேரளா போட் ஹவுஸ் வீடியோ அண்ட் அதிரப்பள்ளி வழச்சல் வாட்டர்ஃபால்ஸ் வீடியோ வந்து பார்க்கலன்னா நான் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த பட்டர்ஃப்ளை பார்க்கில் எவ்வளோ பட்டர்ஃப்ளைஸ் வந்து இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ நான் வந்து உங்களுக்கு க்ளோஸ் லுக்குமே வந்து காட்டுறேன். நீங்கள் வந்து அதிரப்பள்ளி போகிறீங்க அப்படின்னா இந்த தும்பூர்முழி கார்டன் தான் ஃபர்ஸ்ட் டே வரும். ஸோ இதை நம்ம க்ராஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அதிரப்பள்ளி வந்து ரீச் ஆகும். ஸோ நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் அதிரப்பள்ளி அப்புறம் வழச்சல் வாட்டர் ஃபால்ஸ்லாம் பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது இந்த தும்பூர்முழி கார்டன் வந்து வந்தோம். ஸோ நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு நிறையவே டைம் இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது பார்த்துக்கலான்னு விட்டுட்டோம். ஸோ நீங்கள் வந்து எப்படி போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இதை வந்து ரீச் ஆகிறதுக்கு எப்படி வரலான்னு நான் ஆல்ரெடி என்னோடய லாஸ்ட் 2 வீடியோஸ்லையுமே சொல்லியிருக்கேன். ஸோ இதுலேயுமே நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் வந்து ட்ரெயினில் வரீங்க இல்லாட்டி ஃப்ளைட்டில் வரீங்க அப்படின்னா ஃப்ளைட்னால் நீங்கள் கொச்சியில் தான் உங்களுக்கு வந்து ஏர்போர்ட் இருக்குது. ஸோ அங்கேருந்து நீங்கள் வந்து த்ரிசூர் இல்லாட்டி சாலக்குடி ரீச் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக அதிரப்பள்ளி வந்து நீங்கள் ரீச் ஆகலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் ட்ரெயினில் வரீங்க அப்படின்னா உங்களோட ட்ரெயின் வந்து த்ரிசூர் இல்லாட்டி சாலக்குடியில் வந்து ஸ்டாப்பிங் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சாலக்குடியில் இல்லைன்னா த்ரிசூரில் வந்து இறங்கிக்கோங்க. த்ரிசூரில் இறங்கிட்டு அங்கேருந்து பஸ்ஸு இல்லாட்டி வந்து ரெண்டல் கேப்ஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து ரீச் ஆக முடியும். எங்கே இருந்தாலும் நீங்கள் சாலக்குடி ரீச் ஆகிட்டீங்கன்னா இந்த அதிரப்பள்ளி, இந்த தும்பூர்முழி, வழச்சல் வாட்டர் ஃபால்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஈஸியாக ரீச் ஆகலாம். நாங்கள் போயிருந்த டைமில் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து ரெயின் இருந்துச்சு. ஹெவியாக வந்துருந்துச்சுன்னா இந்த பார்க் வந்து எங்களால் பார்த்துருக்கவே முடியாது, மிஸ் பண்ணியிருப்போம். ஸோ ரெயின் வந்து கொஞ்சம் லைட்டாக இருந்ததுனால நாங்கள் இந்த பார்க் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக விசிட் பண்ணோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்களுமே வந்து அதிரப்பள்ளி, கேரளா அதிரப்பள்ளி வந்து ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த பார்க் வந்து விசிட் பண்ணுங்கள். இந்த கார்டனில் வந்து ஸ்பெசிஃபிக்காக எத்தனை பட்டர்ஃப்ளை டைப்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஆனால் நாங்கள் வந்து சில பட்டர்ஃப்ளை டைப்ஸ் தான் பார்த்தோம். இந்த கார்டனை நம்ம அப்படியே க்ராஸ் பண்ணி வந்தோம்னா நம்ம வந்து ஹேங்கிங் பிரிட்ஜ் கிட்டே வந்துடும். இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டிஸ்ட்ரிக்டை வந்து கனெக்ட் பண்ணுதுன்னு சொன்னாங்க. இந்த தும்பூர்முழி கார்டன் இருக்கிறது பார்த்தீங்கன்னா த்ரிசூர் டிஸ்ட்ரிக்ட். இதோட ஆப்போசிட் சைடில் அதர் எண்டில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து எர்ணாகுளம் டிஸ்ட்ரிக்ட்னு சொன்னாங்க. ஸோ இந்த ரெண்டு டிஸ்ட்ரிக்டையும் வந்து இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் வந்து கனெக்ட் பண்ணுது. ஸோ அதர் எண்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சேம் பார்க் இருக்குது. அங்கே வந்து நம்ம போனோன்னா செப்பரேட்டாக வந்து என்ட்ரி டிக்கெட் வந்து எடுக்கணும். நீங்கள் இந்த பிரிட்ஜ் க்ராஸ் பண்ணி போனதுக்கப்புறம் அங்கே வந்து நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு பார்க்கலாம். அந்த சைடு வந்து நீங்கள் என்ட்ரி டிக்கெட் எடுக்கும்போது என்ன உங்களுக்கு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிவரில் குளிக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்டர் ஃப்ளோ வந்து கம்மியாக இருக்குது, அந்த டைமில் வந்து ரிவரில் குளிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அலோவ் பண்ணுறாங்க. அதுதான் மெயின். அங்கே வந்துட்டு அந்த சைடு வந்து நீங்கள் என்ட்ரி டிக்கெட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவரில் வந்து என்ட்ரு ஆகலான்னு சொல்லியிருந்தாங்க.
எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயமாக இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் போய் பார்க்கலாம் சென்டரில் போய் பார்க்கலாம்னு கொஞ்சம் தூரம்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஃபுல் பிரிட்ஜுமே வந்து க்ராஸ் பண்ணிவிட்டு வந்துட்டோம். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லாவே என்ஜாய் பண்ணோம். இந்த தும்பூர் மொழியில் வந்து ஒரு செக் டேம் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே தான் வந்து இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து அந்த வியூ வந்து பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நீங்கள் வந்து கேரளா ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸையும் வந்து விசிட் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த பிரிட்ஜோட அதர் எண்ட் வந்து நம்ம ரீச் ஆயாச்சு. ஸோ நீங்கள் இங்கேயே பார்க்கலாம், ஒரு கவுண்டர் இருக்குது. ஸோ 20 ருபீஸ் தான் இங்கேயுமே வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. இந்த செக் டேமில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்லேயுமே வந்துட்டு வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் ரொம்ப அதிகமாக ஃப்ளட்டு அந்த மாதிரி டைமில் தான் வந்து சென்டரில் வந்து வாட்டர் ஃப்ளோ ஆகும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இருக்கிறதுனால ரெண்டு ஏரியாவுக்குமே ஈக்குவலாக வாட்டர் வந்து கிடைக்கும். சென்னையிலலாம் நிறைய இடத்துல வந்து இந்த ஸ்னோ போல்ட் வச்சுருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? ஸோ அதே மாதிரி இங்கேயுமே வந்து ஒன்று இருக்குது, அதுக்காக இந்த எண்டில் வந்து மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் போய் அதை கூட செக் பண்ணி பார்க்கலாம். அது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த தும்போர்முழி கார்டனுக்கும் அதிரப்பள்ளிக்கும் நடுவில் தான் இருந்துச்சு, போகிற வழியில் இருந்துச்சு. ஸோ செக் பண்ணி பார்க்கணுன்னா பாருங்கள். இங்கே வந்து அந்த ஃபிஷ்ஷஸ் ஸ்பா கூட இருந்துச்சு, அதுக்கு வந்து 80 ருபீஸ் வந்து போட்டிருந்தாங்க. ஆனால் அங்கே வந்து யாருமே இல்லை, அந்த கவுண்டரில் யாருமே இல்லை, நிறைய பேர் வந்து சும்மாவே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் ஒரு ட்ரை வந்து பண்ணோம். இது வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்டும் AIB தமிழ் சேனல் அவங்களும் வந்து ட்ரை பண்ணாங்க. ஸோ நானுமே ட்ரை பண்ணேன், ஆனால் நான் ஒரு செகண்ட் கூட தாண்டலை, எனக்கு அது ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணவே இல்லை. அவங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் மாறி மாறி ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் ட்ரை பண்ணும் போது கொடுத்த எக்ஸ்பிரஷன்ஸ் தான் ரொம்பவே ஃபன்னாக இருந்துச்சு. இந்த ஹேங்கிங் பிரிட்ஜில் நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த வியூ வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அந்த மவுண்டெயின்ஸில் வந்து அந்த கிளவுட்ஸ்லாம் பாஸ் ஆகுறது பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து இதுக்குள்ளேயே இருக்க இந்த சில்ட்ரன்ஸ் பார்க் வந்து பார்க்கலாம். நான் வந்து கொஞ்சம் வீடியோவை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன், ஏன்னா வந்துட்டு நார்மலாக நான் அப்லோட் பண்ணேன்னா வீடியோ வந்து ரொம்பவே லென்த்தாக போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக இருக்கும், ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கார்டனில் வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ நம்ம அங்கே நின்று பார்த்தோன்னா இந்த பிரிட்ஜோட ஃபுல் வியூ, அதுக்கப்புறம் வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகுறதுலாம் நமக்கு வந்து நல்லாவே தெரியும்.
நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி நீங்கள் அதர் எண்டில் வந்து என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிவரில் என்ட்ரு ஆகலாம். ஸோ அங்கே வந்து நிறைய பேர் இருக்காங்க, நீங்களே பார்க்கலாம். இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னுமே என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கேரளா சீரீஸ் வந்து இதோடு முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து மைசூர் சீரீஸும் வரப்போகுது. ஸோ மைசூர் கூறுகில் நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம், எங்கெல்லாம் போகணுன்றதும் நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.